ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம், என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, காக்கி சட்டை டெஸ்ட்டு 6 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வரைக்கும் வந்து காக்கி சட்டை டெஸ்ட்டு 1, 2, 3, 4, 5 வரைக்கும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதில் ஜாயின் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க. அவங்களுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, காக்கி சட்டை டெஸ்ட்டு 6 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, சரி, ஓகே. என்றைக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 2 அன்னைக்கு தான் என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட்டு வந்து சண்டே அன்னைக்கு, கம்மிங் சண்டே அன்னைக்கு வந்து நாங்கள் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டோட்டலாக எத்தனை டெஸ்ட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 25 டெஸ்ட்டு இருக்கும். அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1750 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஜிகே, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், சைக்காலஜி எல்லாமே ஆட் பண்ணி தான், அதாவது 6th டென்த்து வரைக்கும் என்ன பிசி போலீஸ்க்கு எப்படி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், இல்லை வந்து கொடுத்துருப்போம். ஜஸ்ட் நீங்கள் வந்து புக்கை படிச்சுட்டு இந்த வந்து நீங்கள் இந்த டெஸ்ட்டு எழுதினாவே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 70 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் உங்களால் 60 கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, இதுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட்டு 100 ரூபீஸ் தாங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான 100 ரூபீஸ் தான். ஓகேங்களா, இது வரைக்கும் யாரும் இந்த அளவுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து 100 ரூபீஸ் கொடுத்துருப்பாங்களா அப்படின்றது வாய்ப்பு இல்லை. நாங்கள் தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு 100 ரூபீஸில் வந்து நாங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பீங்க, நிறைய பேர் வந்து குடும்ப சூழ்நிலையால் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ண முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகக்கூடிய வகையில் தான் 100 ரூபீஸில் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே இந்த நம்பர் 8682985982 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வந்து கூகுள் பே ஆர் ஃபோன்பே வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, இதான் வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டாவே போதுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வந்து நாங்கள் ஆட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, சரி, வாங்க நம்ம இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். காக்கி சட்டை நம்ம 6 ஷெடியூல் வந்து பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் டெஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, 25 டெஸ்ட்டு இருக்கும். எவ்வளோ கொஸ்டின்ஸ், 1750 கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், டெஸ்ட்டு பேட்ச் அட்மிஷன் டேட், அட்மிஷன் டேட் வந்து எப்போல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, 28/9/2022 இன்னையிலருந்தே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போவே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நாங்கள் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஜிபே ஆர் ஃபோன்பே வந்து நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அடுத்தது டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம், எப்போ வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 2, 10, 2022 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெஸ்ட் பேட்ச் 6 வந்து நாங்கள் அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கம்மிங் சண்டே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ தேர்வுக்கான பாடத்திட்டம் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாடத்திட்டம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற தமிழ், பொது அறிவியல், சமூக அறிவியல், உளவியல், நடப்பு நிகழ்வுகள், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த கொஸ்டின்ஸில் வந்து எல்லாமே இன்வால்வ் ஆகி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ தேர்வுக்கான கட்டணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் 100 ரூபீஸ் ஒன்லி தாங்க. அது எந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கூகுள் பே ஆர் ஃபோன்பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 8682985982 அப்படின்ற நம்பருக்கு வந்து நீங்கள் கூகுள் பே ஆர் ஃபோன்பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை டெலகிராம் டெஸ்ட் பேட்சில் வந்து நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, அடுத்தது டெஸ்ட்டுக்கான டாபிக் வந்து என்ன அப்படின்றது பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து 6ஆம் வகுப்பு தமிழ் வந்து தமிழ் ஃபுல்லாகவே நடக்கும். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிகழ்தகவு கணங்கள், ஓகேவா, இது வந்து உளவியல் டாபிக், இது இருக்கும். என்றைக்கு டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து 2/10/2022 அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், சண்டே அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும். எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா, 70 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது டெஸ்ட் நம்பர் 2, ஓகேங்களா, அதே எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 4/10/2022 அன்றைக்கி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சேம் தாங்க, பிசி எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி 70 கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் வந்து கேட்போம். இதுலேயும் வந்து 6ஆம் வகுப்பு அறிவியல் ஃபுல்லாக 60, அதாவது 6ஆம் வகுப்பு அறிவியலில் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அதிலே வந்து நடப்பு நிகழ்வுகள் நாங்கள் கொடுத்துருப்போம், சைக்காலஜியும் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி மொத்தம் எத்தனை டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, 25 இருக்குங்க. இல்லை பாருங்கள், டெஸ்ட் நம்பர் 22, ஓகேங்களா, டெஸ்ட்டு 22 அன்றைக்கி என்னென்னா, தமிழ் தகுதி தேர்வு 6லேருந்து 10 வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா, பிசி எக்ஸாமுக்கு எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு வந்து நடத்துவோம். எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா, 80 என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 13/11/2022 அன்றைக்கி அது வந்து நடக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி மொத்தம் 25 டெஸ்ட்டு இருக்குது. அடுத்தது மாணவர்களின் கவனத்திற்கு பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
தேர்வு நாளன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வினாத்தாள் டெலகிராம் குரூப்பில் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். பதிவேற்றதுக்கு அப்புறம் மாலை உங்களுக்கு மதிய ஈவினிங் டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விடைத்தாள்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்லேயே வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆர் ஷீட் என்ன பண்ணுவோம்னா, டெலகிராம் குரூப்லேயே நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம். அதை நீங்கள் ஒரு 25 ஓஎம்ஆர் ஷீட் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு வச்சு நீங்கள் நாங்கள் கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது உளவியல் வினாக்களுக்கு நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் வந்து தெளிவான விளக்கத்துடன் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சைக்காலஜிக்கும் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீடியோ வந்து நல்லா தெளிவாக அதை விளக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் வந்து வீடியோ போடுவோம். அடுத்தது நீங்கள் வந்து எந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கூகுள் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தோஷ்குமார் அப்படின்ட்டு உங்கள் நேம் இருக்கோ ஓகேங்களா, அதில் 8682985982 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, கூகுள் பே வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு இவங்களுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க வந்து உங்களை டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து டெஸ்ட் பேட்சு சிக்ஸ்க்கான ஷெடியூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் வந்து நம்பர் நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.